வியர்வையில் வியர்வை வியர்வையில் கெட்ட நாற்றம் வருகிறது ஏன் ஒரு மனிதனுடைய வியர்வையில் நாற்றம் வருதுனாவே உடம்புல குப்பை அதிகமாயிருச்சுன்னு அர்த்தம் நீங்கள் பாருங்கள் குண்டாக இருக்கவங்க தான் அதிகமாக வியர்வையில் பேடு ஸ்மெல் வரும் சில பேர் பக்கத்தில் வந்தாவே ஒரு பேட் ஸ்மெல் அடிக்கும் கொஞ்சம் குண்டாக இருப்பாங்க ஏன்னா குண்டுன்னு எதுங்களா செல்லு இருக்கு இல்லையா சைஸ் வீங்கி போச்சுன்னு அர்த்தம் அதே செல்லு தான் ஒல்லியாக இருக்கிற அவங்களுக்கும் அதே செல்லு தான் குண்டு அதே செல்லு தான் உள்ளே போன கழிவு வெளியே வராமல் தேங்கி குண்டாயிருச்சு இப்படி எல்லா செல்லும் குண்டான உடனே மொத்தமாக குண்டாயிட்டாங்க அது காற்று குப்பையாக இருக்கலாம் சாப்பாட்டு குப்பையாக இருக்கலாம் தூக்கம் இல்லாமல் இருக்கலாம் மறுபடி இங்கே தான் வரும் மனம் குப்பை இவ்வளோ ஆறு குப்பை தான் அப்போது இந்த உடம்பு என்ன பண்ணும் கழிவுகள் எந்த பக்கம் போகலன்னா வியர்வை வழியாக வெளியே அனுப்புங்க ஆரோக்கியமான ஒரு மனிதனுக்கு வியர்வையில் பேடு சமல் அடிக்கவே அடிக்காது உலகத்திலேயே வியர்வைதான் சுத்தமான தண்ணிங்க அதுக்கு எதுவுமே இருக்காது அவ்வளோ சுத்தமான தண்ணி பியூரஸ்ட் வாட்டர் இருந்த வேல் வியர்வை அதில் எப்போ ஸ்மெல் வருதோ நம்ம உடம்புல குப்பை இருக்குது அப்போ என்ன அர்த்தம் சளி வந்தால் சிந்தலை தும்மல் வந்தால் தும்மலை வாந்தி வந்தால் எடுக்கலை வைத்தால போகலை மலம் வரும்போது போகலை யூரின் வந்தால் போகலை குப்பை உள்ளே இருக்குது பசி எடுக்காமல் சாப்பிட்றோம் மறுபடியும் அங்கே தானே வரும் அப்போது நம்ம அஞ்சு நாள் விஷயங்களை ஒழுங்காக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கும் பொழுது குப்பையெல்லாம் வெளியே போய் உடம்புல குப்பையே உள்ள போலேன்னா வேர்வையில் பேட்ஸ்மேன் அடிக்காது அப்போ இந்த சென்ட்டு கிண்ட்டு இதெல்லாம் தேவையில்லை